வீடு சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக. உடஞ்ச பொருளோ ரிப்பேர் ஆனதோ பழசோ தேவையில்லாததோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாததோ ஒருபொழுதும் வீட்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இந்த மலர்களை வைக்கும்போது பயன் தரும். நான் வெறுமனே மலரை வச்சேன் வரலன்னு சொல்லிடக்கூடாது, ப்ராசஸை புரிஞ்சுக்க. கண்டிப்பாக. இப்போ வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தீரல, கடன் பிரச்சனை சொல்லுவாங்க. நாகலிங்கத்தை வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க. நாகலிங்கம் வச்சா வந்துடும்ங்கிறது ஒரு உண்மைனாலும் கூடுதலாக நம்ம என்ன செய்யணும்னா வீட்டில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து உழைக்கிற டார்கெட் வச்சுக்கணும். சோம்பலும் தரித்திரமும் அமங்கலமாக பேசுவதும் சண்டை போட்டு கொண்டிருப்பதும் அந்த வீட்டில் எப்பயுமே ரகல் இருந்ததுன்னா நம்ம நாகலிங்க பூ வச்சாலும் பலன் வராது. நாகலிங்கம் பலன் தரும் எப்போ அந்த வீட்டுக்குள்ளே சுமூகமும் அமைதியும் இருந்தால்தான் வரும். புரியுதா சொல்லுங்க. மலர்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அது அன்னையுடைய திருவடிக்கு போனாதான் அந்த பவர். நீங்க மலரை பார்த்தோன்னே பறிக்கிறீங்க, அது அப்படியே நமக்கு அதை பறிக்கும் போதே பலன் வந்துடாது. அது எங்க போகணுமோ அங்க போகணும். அன்னையிடம் எல்லாம் இருக்கு. நீங்க இந்த கருவியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த கருவி வழியா உங்களை வந்து அடையும். இப்ப நோய் இருக்கு, தீராத நோய் இருக்கு, பூவரசம் பூ வாங்கி அன்னைக்கு சமர்ப்பணம்லாம். பெரும்பாலும் சென்னையில் கிடைக்கிறதில்ல, நிறைய இடங்களில் கிடைக்கலன்னா வாடாமல்லியை வாங்கி நம்ம சமர்ப்பிக்க பண்ணலாம். நான் வாடாமல்லியை வாங்கி அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன், எனக்கு ஆனால் வந்து ஏன் நோய் தீரலை? நான் இந்த வாடாமல்லியை வாங்கி வச்சு கூட ஆப்ரேஷன் முடிஞ்சு ஏன் இறந்தே போயிட்டார்? மரணமில்லா பெருவாடுன்னு சொன்னீங்களே வாடாமல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அங்கே வாடாமல்லி பூவரசம் வைக்கிறதுல நம்முடைய மனநிலையில் ஒரு உண்மை புரியணும். இந்த நோய் ஏன் வந்ததுன்னு புரிஞ்சு அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று நாம் எடுத்துக்கிற உணவு முறை, அந்த நோயை வரவழைக்கிற முறை. ரெண்டாவது நம்முடைய குணநலன்கள். குணங்கள் தாழ்ந்திருந்தால் வியாதியை உற்பத்தி பண்ணிடும். நம்முடைய உணவு பழக்கங்கள் நோயை வரவழைச்சிடும். வந்துவிட்ட வியாதியை உடனே கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிற அந்த முயற்சி இல்லாமல் அது பெருசாக வளர்ற வரைக்கும் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க இல்லையா? அலட்சிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கு, உடலை பற்றி அக்கறையே இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்சம் வாக்கிங் கூட போகாமல், குறைந்தபட்சம் வீட்டில் இருக்கிற முடிஞ்ச வேலையை செய்யாமல், எந்த உணவும் வாய்க்கு ருசியாக மட்டும் பார்க்காம உடம்புக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிற குணம் இல்லாதவங்களுக்கு பூவரசமும் வாடாமலையும் வேலை செய்யாது. பூக்கள் உதவும். நாம் எந்த நிலையில் அந்த பூவை சரண்டர் செஞ்சால் உதவுமோ அதை பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாக சார். அதாவது மலர்கள் ஒருபோதும் தோல்வி தராது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது, நிறைய பயமாக இருக்குது, எனக்கு தைரியமே இல்லைங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எருக்கும்பு கொண்டு போய் அன்னைக்கிட்ட வைக்கணும். எருக்கும்பு நான் அன்னைக்கிட்ட வச்சேனே, திரும்ப ஏன் பயமாக இருக்குது? நீ பொய் சொல்கிற, பொய் சொன்னால் பயம் வரும். பயம் போகணும், பயம் போகணும்னா எருக்கும்பு உதவும். அதுக்கு முன்னாடி பொய்யை விடணும். நீங்க பொய்யேன்னு சொல்லிட்டு எருக்கும்போது வச்சுட்டு எனக்கு பயம் போலன்னா தவறு எங்க இருக்கு? உங்ககிட்டதான் இருக்கு. ஒருபொழுதும் அன்னை தோல்வியை தருவதில்லை, ஒருபொழுதும் அன்னை பிரார்த்தனையை பழிக்காமல் செய்வதில்லை. எல்லாம் பழிக்கும், ஆனா அதனுடைய மனநிலை அந்த ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. எவ்வளவு கோபக்காரா இருந்தாலும் நீங்க சாமந்தி பூவை எடுத்து போய் அன்னைக்கு வச்சீங்கன்னா நிச்சயமா கோபம் மறையும். அந்த சாமந்தி பூவை வச்சு நம்ம அதை ஸ்மெல் பண்ணணும், சாமந்தி பெடுத்து பேக்கில் வச்சுக்கணும். அந்த மனநிலை வந்து கண்டிப்பாக அது சரியாகும். ஆனால் இந்த கோவம் ஏன் வருது, ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா அவருக்கு பொறாமை குணம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த பொறாமை குணம் உள்ள ஆழத்தில் இருக்கும்போது கோபம் மட்டும் வெளியில் இருக்கும். அந்த வெளியில் இருக்க கோபத்தை மறைக்க சாமந்தி உதவும். ஆனால் இன்னும் ஆழத்தில் போய் அந்த பொறாமையே எடுக்கணும். இப்போ கோவப்படும் போது சொல்லுவாங்க, எனக்கு கோபம் வருது தெரியுது, ஆனால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ராஜா உனக்குள்ளே பொறாமை இருக்குது, அதை கண்டுபிடிச்சு எடுன்னு சொல்லணும். எனக்கு பொறாமை இல்லையே, உனக்கு வாயில சொல்றது இல்லை, அது ஆழத்துல உன்ன உடம்புல இருக்குது, அதை வெளியே எடுக்காத வரைக்கும் இன்னைக்கு அன்னை பக்தர்களே நிறைய பேர் வந்து கோபப்படுவாங்க, ஈகோ இருக்கு, ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா அது அதை அதை விளக்குறதுக்கு ஐடியா தெரியல. அது நம்ம கிட்ட வந்தா நம்ம சொல்லுவோம், அதை சொல்றத கேட்டாங்கன்னா அந்த கோபம் இல்லாத மனநிலை வரும். கோபம் இருக்கிறவங்களுக்கு அன்னை ஒருபோதும் பலிக்க மாட்டார். ஈகோ இருக்கிறவங்க அன்னை கிட்ட வரவே முடியாது. சதா குறை சொல்றவங்க கிட்ட அன்னை ஒருபோதும் இருக்க முடியாது. குறை சொல்றது, கோபப்படுறது, பொறாமப்படுறதுங்கிறது தனக்கு இருக்குன்னு தெரியாமலே இருப்பாங்க நிறைய பேர். அதுதான் அஞ்ஞானம்.
நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னை பக்தியில் இருக்கிறது கொஞ்சம் வருத்தம். அந்த அஞ்ஞானத்திலிருந்து அவன் வெளியே வரத்துக்கு உதவியை கேட்கணும். இன்னைக்கு நாட்டில் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கு. செம்பருத்தி பூ வாங்கி வைங்கன்னு சொல்வேன் நான். செம்பருத்தி பூ வாங்கி அன்னைகிட்ட வச்சோடனே தூக்கம் வரணும், ஆனால் பெட்ரூமும் சுத்தமாக இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக தூக்கம் வரணும்னா கொஞ்சம் உழைச்சிருக்கணும். அப்போதானே நேச்சுரலாக தூக்கம் வரும். நீங்களாம் போய் பால் வாங்கியிருக்கணும். நீங்கள் லிஃப்ட்லேயே போயிட்டு வந்தீங்கன்னா செம்பருத்தி வேலை செய்யாது. நாலாவது மாடியிலேருந்து பையில் கயிறு கட்டி கீழே பேக்கெட் பால் வாங்கினீங்கன்னா தூக்கம் வராது. புரியுதுங்களா? வாஷிங் மிஷின் வந்த பிறகும் டோர் டெலிவரி மெடிசன் வந்த பிறகும் யாருக்கும் தூக்கம் இல்லை. உடல் உழைப்பை குறைச்சிக்கிட்டே போகணும். என்ன ஆகுது? இல்லை, செம்பருத்தி உதவும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? உடல் உழைப்பினால் அசதி வரும்படி அந்த வாழ்க்கையில் போகணும், ஜிம் போகணும், ஏதாவது பண்ணணும், செய்யணும். அதனால் குறை சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு என்ன ஆழமான உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும். மனசில் ஒரு நிம்மதி வேணும். ஒரு மஞ்சள் ரோஜாவை வைங்க. இப்போ எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னுபாங்க. வேலை கிடைக்கல ரைட்டு, அந்த வேலைக்கு போகிற உற்சாகம் இருக்கான்னா இருக்காது. புது அறிவு இருக்கான்னு கேட்டால் இருக்காது. சக மனிதர்களோட பழகிறதுனா இருக்காது. வேலையை அதிகமாக கொடுத்தா டயர்டாகாமல் ஆர்வமாக செய்கிற குணம் இருக்காது. வேலை வந்து ரொம்ப தூரம் இருந்ததுன்னா அதை போய் செஞ்சுட்டு வரதுல வருத்தம். வேலைக்கு போனவுடனே இன்னொரு பெரிய வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது இருக்கு. அதனால் வேலைன்னு வந்துட்டா அதை செய்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் டிசம்பர் பூ உதவும். புரியுதுங்களா? எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை திருமணம். ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி நிதானம் வேணும். இப்போ நிதானம் எப்போ வரும்னா கனகாம்பரம் பூக்கணும்னா தான் வரும். அந்த கனகாம்பரத்தை பயன்படுத்துங்க. அந்த நிதானம் வரும். நிதானம் வந்தால் திருமணம் நடக்கும். இப்போ இது மாதிரி ஆயிரம் இருக்கு. கண்டிப்பாக மேற்கொண்டு இன்னும் நான் விரிவாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக சார், நீங்கள் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் உங்ககிட்ட கன்சல்டிங் வராங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அந்த நேரத்தில் எங்களுக்காகவும் எங்கள் வியூவர்ஸ்க்காகவும் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மேடம். இந்த நேரத்திலே உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நேரம் வந்து ஸ்ரீ அன்னையடிகள் அவர்களை சந்திங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குங்க. அதே மாதிரி இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ அன்னை ஆசிரமம் இப்போ இருக்கிற ஆசிரமத்துக்கு நேர் எதிர்க்க இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நீங்கள் நேராக ஸ்ரீ அன்னையடிகள் அவர்களை சென்னையிலையும் சந்திக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு எப்போ வராரு, நீங்கள் எல்லாம் வந்து விஷயத்தையும் நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்கலாம். மீண்டும் அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாத்னா. நன்றி, வணக்கம். அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே.